வணக்கம். சற்றுமுன் கிடைத்த செய்தி, நாளை சனிக்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் 7 முக்கிய புதிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பற்றின முழுமையான தகவலை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தகவல் படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் உள்ள 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் நாளை ரேஷன் கார்டு குறைத்தீர் முகாம் நடைபெறுகிறது. இந்த முகாம் சென்னையில் உள்ள 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் நாளை மே 14 காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. அடுத்த அறிவிப்பு, அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான ஈட்டிய விடுப்பை நிறுத்தி வைத்து பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, முதுநிலை படிப்புகளுக்கான டான்செட் நுழைவுத் தேர்வை முன்னிட்டு கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு, சிறப்பாக செயல்படும் நர்சுகளுக்கு பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருது வழங்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கும் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக எலான் மாஸ்க் அவர்கள் அறிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, திருச்சி, கோவை, நீலகிரி, நாமக்கல் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, மத்திய அரசு இருசக்கர வாகனம் மற்றும் பழைய காரின் பதிவை புதுப்பிக்காமல் இருந்தால் அபராதம் 500 செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது.